மதிமுகவை சேர்ந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயது 76. மதிமுக சார்பாக 3 முறை எம்பியாக இருந்த கணேசமூர்த்தி இந்த முறையும் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்தாரு. ஆனா ஈரோடு தொகுதியை இந்த முறை திமுக எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பதிலாக திருச்சியை ஒதுக்கியிருக்காங்க. திருச்சியில வைகோவின் மகன் துரை வைகோ வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. இதனால அப்செட் ஆன கணேசமூர்த்தி கடந்த 24ஆம் தேதி அன்று தற்கொலைக்கு முயன்றதா சொல்லப்படுது. இதனால ஆபத்தான நிலையில கோவை தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு எக்மோ கருவி பொருத்தி சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தது. 72 மணி நேர தீவிர கண்காணிப்பில் இருந்த கணேசமூர்த்தி வியாழன் அன்று அதிகாலை 1 மணி அளவுல சிகிச்சை பலன் இல்லாம காலமானாரு. சிகிச்சையில இருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இவரது மறைவு மதிமுகவினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு இவர் ஈரோடு தொகுதியில உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்பியா தேர்வாகி இருந்தார். அப்போதிருந்தே இவருக்கும் திமுகவினருக்கும் இடையேயான நெருக்கம் அதிகரித்ததா சொல்லப்படுது. எனவே இவரிடமிருந்து கட்சியின் பொறுப்புகள் பறிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலிலும் எப்படியாவது சீட் வாங்கி ஜெயித்துவிட வேண்டும் அப்படின்ட்டு கணேசமூர்த்தி திட்டமிட்டிருந்ததா சொல்றாங்க. ஆனா ஈரோடு தொகுதிக்கு பதில் திருச்சியை மதிமுகவுக்கு திமுக ஒதுக்கி கொடுத்தாங்க. இங்கு துரை வைகோ களமிறங்குவதா அறிவிக்கப்பட்ட நிலையில கணேசமூர்த்தி கடும் அதிர்ச்சிக்குள்ளானாரு. கடந்த 24ஆம் தேதி ஈரோடு பெரியார் நகர்ல தனது வீட்டில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதனால சுயநினைவின்றி சரிந்த அவரை உடனடியா மீட்டு ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதன் பின்னர் கோவையில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாரு. அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில இன்று காலை உயிரிழந்திருக்காரு. இவரது மரணத்திற்கும் எம்பி சீட் வழங்காததற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னுட்டு மதிமுக நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எம்பி சீட் விவகாரத்துல துரை வைகோவுக்கு வாய்ப்பு கொடுத்தது தொடர்பா கட்சி எடுத்த முடிவு குறித்து அவருக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னும், கட்சி பொடா சிறைவாசம் உள்ளிட்ட தியாகங்களை செய்திருந்தும் தனக்கு கட்சி தலைமை உரிய மரியாதை வழங்கவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக நிர்வாகிகள் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் கணேசமூர்த்தி. இவர் கட்சியின் பொருளாளராக பதவி வகிச்சிருக்காரு. 1978ஆம் ஆண்டு திமுக மாணவரணி பொறுப்பில் இருந்த இவர் பின்னர் ஒருங்கிணைந்த பெரியார் மாவட்ட திமுக செயலாளரா பொறுப்பு வகிச்சாரு. 1993ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு ஆதரவு தெரிவித்து வெளியேறிய 9 மாவட்ட செயலாளர்களில் கணேசமூர்த்தி ஒருவர். 1989ஆம் ஆண்டு திமுக சார்பாக மொடக்குறிச்சி சட்டசபை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. மதிமுக தொடங்கியதிலிருந்து ஈரோடு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்த இவர் 2016ஆம் ஆண்டு முதல் மதிமுக பொருளாளராகவும் இருக்கிறார். இவர் 1998ஆம் ஆண்டு பொது தேர்தலில் பழனி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டு வெள்ளகோவில் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் 2014ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு மக்களவை தேர்தலிலும் அவர் தோல்வியடைந்தார். 2009, 2019 ஆகிய ஆண்டுகள்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள்ல ஈரோடு தொகுதியிலிருந்து எம்பியா தேர்வு செய்யப்பட்டார். 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பாக வென்ற ஒரே வேட்பாளர் கணேசமூர்த்தி தான். மதிமுக சார்பில் 4 பேர் போட்டியிட்ட நிலையில கணேசமூர்த்தி மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவன 49,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடித்த ஈரோடு மக்களவை தொகுதியின் முதல் எம்பியும் இவர்தான். 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதுனால இவர் மதிமுக பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்து அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். ஒருவர் மாற்று கட்சியின் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படின்னா அவர் சொந்த கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு பின்னர் மாற்று கட்சியில் உறுப்பினர் ஆகணும். அப்போதுதான் அவர் மாற்று கட்சியின் சின்னத்தை பயன்படுத்த உரிமைக்குரியவர் ஆவார். இவர் 1947ஆம் ஆண்டு June 10 பிறந்தாரு. இவங்களுக்கு பாலாமணி அப்படிங்கிற மனைவி இருந்தாங்க. ஆனா அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இவர் சென்னிமலையில தான் வசித்து வந்தார். இவருடைய தொழில் விவசாயமாகும்.